நீ ஒரு பெண், நீ சமையல் செய்யலாம், அன்னையாகலாம், வேண்டுமானால் செவிலியர் சேவைக்கு கூட செல்லலாம். ஆனால் ஒருபோதும் விஞ்ஞானி ஆகிவிட முடியாது என்று சொன்னவர்களிடம் மட்டுமல்ல, அந்த எண்ணத்தை பிம்பமாக கொண்ட உலகத்திற்கும் தன்னை ஒரு விஞ்ஞானியாக மட்டுமின்றி எழுத்தாளர் மற்றும் உலகை மாற்றிய சுற்றுச்சூழல் புரட்சியாளராகவும் நிரூபித்து காட்டியவர்தான் ரேச்சல் லூயிஸ் கார்சன். இயற்கையை கட்டுப்படுத்துவது காட்டுமிராண்டித்தனமானது. அந்த காட்டுமிராண்டித்தனத்திற்கு எதிரானவள் நான் என்பது கார்சனின் முழக்கமாக இருந்தது. யார் இந்த கார்சன்? அப்படி என்ன உலகை மாற்றி அமைக்கும் புரட்சியை செய்தார்? இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். உன்னால் முடியாது என்று ஒருவர் உன் முன்னால் நின்று கூறும்பொழுது உனது வலிமை என்னவென்று உன்னால் அளவிட முடியும். முடியும் என்று முயல்வதிலும் முடியாது என்று துவல்வதிலும் நாம் யார் என்று நமக்கு தெரிந்துவிடும். அப்படி ஒரு சவாலை நேரடியாக தனது வாழ்வில் எதிர்கொண்டவர்தான் ரேச்சல் கார்சன். 1907 27 பென்சில்வேனியாவில் தனது குடும்பத்தில் இரண்டாவது மகளாக பிறந்த கார்சன் தன்னுடைய சிறு வயது முழுவதும் அப்பாவின் தோட்டத்திலேயே கழித்தார். உனக்கு எதுக்குமா விவசாயம், மண்ணு பத்தி எல்லாம் என்ற கேள்வி அவர் நிலத்தை பற்றியும் விவசாயம் பற்றியும் அதிகம் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை தூண்டியது. இவருடைய 10 இவர் எழுதிய கதைகள் செயின்ட் நிக்கோலஸ் என்னும் குழந்தைகள் பத்திரிகையில் பிரசுரமானது. எழுத்தின் மீதான காதலும் அங்கிருந்து அவருக்கு வளர்ந்தது. பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடித்த ரேச்சலுக்கு தன்னுடைய தந்தையின் மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் குடும்ப சுமையையும் தந்தது. ஆராய்ச்சி கூடத்தில் பகுதி நேரமாக வேலை பார்த்து வந்த ரேச்சல் படுக்கையில் கிடக்கும் அன்னைக்காகவும் தாயை இழந்து நிற்கும் தன் சகோதரியின் 2 பாதுகாப்பதற்காகவும் தன்னுடைய மருத்துவ ஆராய்ச்சி படிப்பை கைவிட்டு முழு நேரமாக வேலைக்கு செல்ல திட்டமிட்டார். தன்னுடைய கனவு படிப்பை நிறுத்திவிட்டு குடும்பத்திற்காக இந்த முடிவை எடுத்த ரேச்சல் கார்சன் சில நேரங்களில் நம்மை கஷ்டத்திற்கு உள்ளாக்கும் சந்தர்ப்பங்களில் நாம் எடுக்கும் சில கசப்பான முடிவுகளும் தியாகங்களும் நிச்சயம் ஒரு நாள் வெற்றிக்கு அச்சிடும் என்பது இவரது வாழ்விலும் நிகழ்ந்தது. ஆம், அன்று ரேச்சல் கார்சன் எடுத்த முடிவே இன்று நாம் அவரை நினைவில் கொள்ள செய்துள்ளது. முழு நேர வேலைக்காக அமெரிக்காவின் மீன்வளத்துறையில் வானொலிக்கு ரோமன்ஸ் அண்டர் த வாட்டர் என்னும் தலைப்பில் கட்டுரைகள் எழுதும் வேலையில் சேர்ந்தார் கார்சன். எழுத்து வாசிப்பவர்களுக்கு மட்டுமல்ல எழுதுபவர்களுக்கும் உயர்வை தரும். 7 கொண்ட 52 தொடர்களை வானொலிக்காக இவர் எழுதி தந்தது வானொலியில் ஒளிபரப்பாக அதுவரை கடல் பற்றி தமது காதுகளில் கேட்டு வந்த மக்கள் இவரின் எழுத்துக்கள் மூலம் மனதில் உணர ஆரம்பித்தனர். நிகழ்ச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற கடல் குறித்த இவரின் ஆராய்ச்சிகளும் கட்டுரைகளும் பத்திரிகைகளும் பிரசுரமானது. அன்று அவரின் வார்த்தைகளை வாசித்த மக்கள் தங்கள் கண்களில் கடலினை நேரடியாக கண்டதாக கூறுவார். 1936 அரசு தேர்வை எழுதி அமெரிக்க கடற்சார் துறையில் நிரந்தர அரசு பதவியினை பெற்றார். கடல்வாழ் உயிரினங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அவற்றின் வாழ்க்கை முறை மற்றும் வளர்ச்சிகளை அறிக்கையாக சமர்ப்பிக்கும் வேலை அவருடையது. அதற்காக கடலுக்கடியில் அவர் அடிக்கடி சென்றதுண்டு. அப்படி செல்கையிலும் கடற்பயணத்திலும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் கடலை தனது வரிகளால் படிக்க தொடங்கினார். கடலுக்கடியில் என்ற தலைப்பில் 1937 அவர் ஆரம்பித்த அந்த எழுத்து பயணம் 1941 முழு வடிவம் பெற்றது. பல இடைப்பட்ட ஆண்டுகளில் சிறிய சிறிய கட்டுரைகளை பல பதிப்பகங்களுக்காக எழுதி அனுபவம் பெற்றிருந்தார். 1941 அண்டர் த சி விண்ட் எனும் தனது முதல் புத்தகத்தை வெளியிட்டார் ரேச்சல் கார்சன். வாழ்க்கை சில நேரங்களில் நம்முடைய சிறு வயது நினைவுகளின் மூலம் சில கடமைகளை பிறப்பிக்கும். அது கார்சன் வாழ்விலும் நடந்தது. தோட்டத்திலும் நிலத்திலும் சுற்றி திரிந்த காலத்தில் விவசாயிகள் செயற்கை உரம் மற்றும் பூச்சி கொல்லிகளை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் வளம் கெட்டு போவதை உணர்ந்திருந்த கார்சன் அது குறித்த விழிப்புணர்வு முயற்சியில் இறங்கலாம் என்ற எண்ணத்தை தனது பதிப்பக மேலரிடம் தெரிவித்தார். கார்சனின் கலாச்சார்ந்த எழுத்துக்கள் மட்டுமே மக்களிடம் அதிக வரவேற்பு பெறுகிறது, எனவே அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் என்று அன்பு கட்டளைகளை ஏற்ற கார்சன் மனதின் ஓரத்தில் மண்ணின் நலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கடற்சார்ந்த எழுத்து பணிகளை மேலும் மேற்கொண்டார். நமது முயற்சிக்கு தடை என்று எதுவும் இல்லை, நாம் அதை கைவிடும் வரை. அதன்படி பூச்சிக்கொல்லிகள் பற்றிய விவரங்களை சேகரிக்கும் முயற்சி மட்டுமே கொண்டிருந்தார்.
1951 தனது இரண்டாவது புத்தகமான த சி அரவுண்ட் அஸ் கிட்டத்தட்ட 85 வாரங்களை தொடர்ந்து அதிகம் விற்பனையான புத்தகம் என்ற பெயரணி பெற்றது. 1952 நேஷனல் புக் அவார்டையும் பெற்று தந்தது. விருதுகள், கௌரவ டாக்டர் பட்டங்கள் என பல பெருமைகள் கார்சனுக்கு வந்த வண்ணம் இருந்தது. இந்த புத்தகத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஆவணப்படம் 1953 சிறந்த ஆவணப்படத்திற்கான ஆஸ்கார் விருதினையும் பெற்றது. எனினும் படமாக்கப்பட்டதில் சில மீறல்கள் இருந்த காரணத்தாலும் புத்தகத்தை தவிர்த்து சில மாற்றங்கள் இருந்ததாலும் தனது எந்த புத்தகத்தையும் இனி படமாக்க உரிமை தருவதில்லை என்ற முடிவையும் அவர் எடுத்தார். எழுத்தாளராக பணியில் சேர்ந்த கார்சன் 1950களில் ஃபிஷ் அண்ட் வைல்ட் லைஃப் சர்வீஸ் தலைமை பொறுப்பாளராக உயர்ந்திருந்தார். 1953 இறுதியில் அட்லாண்டிக் கடற்பகுதியில் கடற்சார் உயிரினங்களின் வாழ்வியல் குறித்த ஆராய்ச்சியை தொடங்கி அயராத உழைப்பின் மூலம் 1955 த எட்ஜ் ஆஃப் த சி எனும் புத்தகத்தை வெளியிட்டார். உண்மையில் சொல்ல போனால் அவரின் முந்தைய புத்தகங்களின் சாதனைகளை மிஞ்சும் அளவிற்கு இந்த புத்தகம் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து பல பத்திரிகைகளுக்கு தனது கட்டுரைகளை பல தலைப்புகளில் எழுதும் பணியையும் மேற்கொண்டார் ரேச்சல் கார்சன். கடல் குறித்து எழுதிய இவர் சம்திங் அபவுட் த ஸ்கை எனும் தொடரும் மிக பெரிய அளவில் மக்களால் ரசிக்கப்பட்டது. இயற்கையை நேசிப்பவர்களை எந்த இயற்கையும் நேசிக்கும் என்பதற்கு இவர் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு என்றே கூறலாம். கடலும் வானும் இவரின் ரசனை மிகுந்த எழுத்துக்களால் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. அடுத்து நிலம்தான். தன்னுடைய சகோதரியின் பிள்ளைகளை இவர்தான் வளர்த்து வந்தார். அதில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருந்துவிடவே அந்த சோகத்தில் இருந்து மீள தனது தாயுடன் மேரிலாண்டில் உள்ள சில்வர் ஸ்பிரிங் எனும் இடத்திற்கு குடிபெயர்ந்தார் கார்சன். வாழ்க்கை சில நேரங்களில் கஷ்டம் தந்தாலும் நம்மை சரியான திசையிலேயே அழைத்துச் செல்லும் என்பது இவரது வாழ்விலும் உண்மையானது. சில்வர் ஸ்பிரிங்கிற்கு வந்த பிறகு அவரது தோழிடம் இருந்து வந்த கடிதம் ஒரு மாற்றத்திற்கு வித்திட்டது. தவறான மற்றும் அதிக பூச்சிக்கொல்லி மருந்தின் மூலம் அவரின் பறவை இறந்துவிட்டது குறித்த கடிதம் அவரின் மனதில் ஓரத்தில் இருந்த பூச்சிக்கொல்லி பற்றிய எழுத்திற்கு கண்டுபிடித்து வைத்திருந்த ஆய்வுகளுக்கும் உயிர் கொடுத்தன. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் ஆதாரங்களுடன் 1962 சைலண்ட் ஸ்பிரிங் என்னும் புத்தகத்தை வெளியிட்டார் ரேச்சல் கார்சன். டிடிடி என்னும் டைக்ளோரோ டைபினைல் டிரைக்ளோரோ ஈத்தேன் என்ற செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து கலவைகளை உரிய முறையில் பிரிக்காமல் அதிக அளவில் பயன்படுத்துவதால் தான் தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பது குறித்த புத்தகம் அது. வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களால் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அதனால் தளராது தனது புத்தகத்தை வெளியிட்டார் கார்சன். தடைகள் வந்தால்தானே நமது பலமும் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டு பிரபலமானது சைலண்ட் ஸ்பிரிங் புத்தகம். இந்த புத்தகத்தின் காரணமாகவே சுற்றுச்சூழல் இயக்கம் ஆரம்பமானது. கிட்டத்தட்ட 2 மில்லியனிற்கும் அதிகமான பிரதிகள் விற்று தீர்த்தன. மக்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு மிக பெரிய அளவில் ஏற்பட்டது. இவரது கருத்துக்களை வானொலியில் கேட்ட அமெரிக்க அதிபர் கென்னடி இது குறித்து ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தனது அறிவியல் ஆலோசனை குழுவிற்கு உத்தரவிட்டார். உலகை மாற்றிய 25 அறிவியல் புத்தகங்களில் ஒன்றாக புகழ் பெற்றது சைலண்ட் ஸ்பிரிங். ஒரு தவறான அறிவியல் பயன்பாடு மீட்க முடியாத இயற்கை அழிவை ஏற்படுத்திவிடும் என்பதே கார்சனின் குரலாக ஒலித்தது. அடுத்த தலைமுறையை அழிக்கும் எதிரி எங்கும் உருவாவதில்லை. மக்களை அதற்கு வழிவகுக்கிறார்கள். அதிகப்படியான செயற்கை பூச்சிக்கொல்லி மூலம் உயிரிழந்த ஒரு விலங்கின் தலை மற்றும் கண்கள் விரைத்து போகிறது. இறக்கும் தருவாயில் மண்ணை கடித்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், இதன் மரணத்திற்கும் மனித இனத்திற்கும் சம்பந்தம் இல்லையா போன்ற வரிகள் மக்களால் இன்று வரை நினைவு கூறப்படுகிறது. புத்தகம் வெளியாகி 2 ஆண்டுகள் கழித்து தனது மண்ணுலக வாழ்கையை முடித்துக் கொண்டார் ரேச்சல் கார்சன். சிறு வயதில் அவரின் வீட்டு ஜன்னலில் இருந்து எட்டி பார்க்கையில் தொழிற்சாலை ஒன்றில் பல வண்ணம் கலந்து புகை வெளியாகுமாம். அதை சுவாசித்து அந்த சூழலில் வாழ்ந்த காரணமாகவே புற்றுநோய்க்கு ஆளானார் ரேச்சல் கார்சன். சுற்றுச்சூழல் என்னும் இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் கார்சன். அவரின் மறைவிற்கு பின்னாலும் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொண்டார்கள். செயற்கை பூச்சிக்கொல்லி மீதான வழக்கும் அதை முறையாக பிரித்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் என்ற உத்தரவும் அதன் மீதான தடையும் அவர் இறந்து 12 ஆண்டுகள் கழித்து கிடைத்தது. அந்த அளவு சக்தி வாய்ந்தது அவர் விதைத்து சென்ற வரிகள். நம் முன்னோர்கள் சொன்னது போல எழுதியவர்கள் மறைந்தாலும் அவர்களது எழுத்துக்கள் மறையாது. இயற்கையை விட தனித்து இயங்கும் மாபெரும் சக்தி வேறெதுவும் இல்லை. மனித இனம் என்பது இயற்கையின் ஒரு பகுதி. இயற்கையை அழிப்பதன் மூலம் தன்னை தானே மனித இனம் அழித்துக் கொள்கிறது போன்ற வரிகளின் மூலம் ரேச்சல் கார்சன் என்ற மேதை இன்றும் இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.